அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயிலை தான் பார்க்க போகிறோம். அதாவது திருப்பதி கோயிலை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இங்கே இங்கிலாந்தில் நார்த் பர்மிங்ஹாமில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் இன்னைக்கு போகிறோம். பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து சவுத் அண்ட் ஆன்சியில் இருக்கோம். இங்கே இருந்து பர்மிங்ஹாம் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். காரில் தான் போகிறோம். இதுதான் வந்து வரலாறு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி. இது வந்து அந்த இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெம்பரவரியாக 2000 வந்து கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் மெயின் டெம்பிள் வந்து 2000, அதுக்கப்புறம் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் 2001, 2003 கம்யூனிட்டி ஹால், ராஜகோபுரம் 2006 கட்டிட்டு அதே வருஷத்துல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்ததும் என்ட்ரன்ஸில் பெரிய போர்டில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார் பூஜை, புதுசாக கார் வாங்கியிருக்கவங்க பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த போர்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வரவங்க இதை பார்த்து தெரிஞ்சுட்டு உள்ளே போகலாம். இங்கே வந்ததுமே அவ்வளோ அமைதி, பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது, அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க கோவில். இங்க வந்து எல்லா சாமியுமே இருக்குங்க. திருப்பதி சாமி மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகர், முருகர், அப்புறம் சாய்பாபா, அப்புறம் ஆஞ்சநேயர், சிவபெருமான், இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு சந்நிதி இருக்கும். ஒன்றுனா போயிட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம்.
மேல போ. எப்படி போன அந்த கோயிலுக்கு? ஆமா, வீக் டேஸில் 1500 பேரும், வீக்கெண்ட்ஸில் வந்து 2500 பேரும் வரதா சொல்கிறாங்க. ஸ்வீட்டு பாயசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரொம்ப அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
நிம்மதியாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் சாயந்தரமாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பலாம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கோயில் வந்து லாப நோக்கத்துக்காக கட்டப்படலாங்க. இது வந்து சேரிட்டி மூலமாக தான் நடக்குது. கோயில் இந்த அன்னதானம் போடுறது, இந்த பூஜை எல்லாமே வந்து நன்கொடை மூலமாக தான் நடக்குது. அப்படியே மறுபடியும் சாயந்தரம் வரைக்கும் இருந்து இன்னொரு டைம் பூஜை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.